How about some chicken biryani, bro? From where? From Vintage Home, man. Mine is ruined. Match in our Zomato. 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 வணக்கம். கோவை துடியலூர் அடுத்த பன்னீர்மடையில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி திருக்கோவில், அருள்மிகு ஸ்ரீ உலகளந்த பெருமாள் மற்றும் ஸ்ரீ செல்வ விநாயகர் திருக்கோவில்களில் மகா கும்பாபிஷேக விழா இன்று வெகு விமர்சையாக நடைபெற்றது. பல நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த இந்த கோவிலில் மராமத்து பணிகள், புதுப்பித்தல் போன்ற பல்வேறு திருப்பணிகள் நடைபெற்றது. அதனையடுத்து 25ஆம் தேதி காலை 9 மணியளவில் மகாகணபதி பூஜையுடன் தொடங்கிய விழாவில் வாஸ்து ஹோமம், பூர்ணாகுதி, தீபாராதனை நிகழ்ச்சிகள் மற்றும் அன்று மாலை 5 மணியளவில் அருள்மிகு ஸ்ரீ தர்மராசா திருக்கோவிலில் இருந்து முளைப்பாளிகை எடுத்து வருதல், அதனையடுத்து புற்று மண் எடுத்து பூஜை செய்தல், யாகசாலை பிரவேசம், முதல் கால யாக வேள்வி பூஜைகள், பரிவார கலச பூஜைகள் நடைபெற்றது. தொடர்ந்து நேற்று காலை 6 மணியளவில் 2ஆம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றது. அதில் கலச பூஜை, தீபாராதனை, ஹோமம், சுவாமிக்கு அஷ்டபந்தன மருந்து சாத்துதல் உள்ளிட்ட நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இன்று வெள்ளிக்கிழமை காலை 3ஆம் கால வேள்வி பூஜைகள் நடைபெற்றன. காலை 9 மணி முதல் விழாவின் முக்கிய நிகழ்வான மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இதில் யாகசாலைகளில் இருந்து தீர்த்த குடங்கள் எடுத்து வரப்பட்டு கோவில் கோபுரங்களுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டு பூஜைகள் செய்யப்பட்டன. அப்போது பக்தர்கள் கோவிந்தா கோவிந்தா என்ற கோஷங்களை எழுப்பினர். இந்த விழாவினை பேருராதீனம் சாந்தலிங்க மருதாசல் அடிகளார், சிறவையாதீனம் குமரகுருபர சுவாமிகள், கௌமார சிறவையாதீனம் ராமானந்த குமரகுருபர சுவாமிகள், ஸ்ரீ லலிதாம்பிகை பீடம் சுவாமி ஜெகதாதமானந்த சரஸ்வதி, பழனி ஆதீனம் சாது சண்முக அடிகளார் உள்ளிட்டவர்கள் நடத்தி வைத்தனர். அதன் பிறகு மகா அன்னதானம் நடைபெற்றது. மதியம் 12 மணியளவில் அலங்கார பூஜைகள் செய்யப்பட்டன. மாலையில் ஸ்ரீ கிருஷ்ணசுவாமி மற்றும் ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ உலகளந்த பெருமாளுக்கு திருக்கல்யாண வைபவம் நடைபெற்றது. இதில் பன்னீர்மடை மற்றும் அதனை சுற்றியுள்ள கிராமங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திரளாக கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். மேலும் விழாவிற்கு வந்திருந்த எம்எல்ஏ உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் அனைவருக்கும் சால்விகள் அணிவித்து கௌரவிக்கப்பட்டனர். இதற்கான ஏற்பாடுகளை கிருஷ்ணசுவாமி கோவில் இறை வழிபாட்டு மன்றத்தினர், ஊர் பொதுமக்கள், இளைஞர்கள், நண்பர்கள் உள்ளிட்டவர்கள் செய்திருந்தனர். நன்றி.